தளபதி விஜய் நடிச்சிருக்க பீஸ்ட் படத்துடைய ஒரு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி வேர்ல்டு வைடாவே இந்த வீடியோல நம்ம கலெக்ஷன் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது பீஸ்ட் படம் ஒரே நாள்ல 150 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு ஒரே நாள்ல. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 60 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு ஒரே நாள்ல. சோ ஓவரால் ஆல் டைம் ரெக்கார்டு அப்படிங்கறத பீஸ்ட் படம் டோட்டலா படைச்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமால. ஆக்சுவலி தமிழ்ல நான் இதான் போட்டிருக்கேன். இதை நான் ஏன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ முடியும் போது கடைசியில சொல்றேன். இப்ப நம்ம ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி என்னட்டு பாத்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் படம் 1.9 க்ரோர் தான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி இது சர்க்காரோட வசூலோட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்துக்கு ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூன்றது. ஆக்சுவலி ஒரு படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தால் கூட ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணதில் நைட் அண்ட் ஈவினிங் ஷோலாம் ரொம்பவே ஷோஸ் குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்து குறைஞ்சிருக்கு. பட் இந்த 1.9ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு தான். அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 36-39 க்ரோர் வந்து வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா படம் இன்னும் நல்ல ரிவ்யூலாம் வாங்கியிருந்தால் இந்த வசூல் வந்து இன்னும் 40-45 கோடிலாம் போயிருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் வாங்கினதுனால 36-39 கோடி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் ஒரு நாளில் வந்து கிளியராக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த 36 கோடிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனாக பார்த்து இதுவும் மினிமம் டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலி இப்போ வந்திருக்க வசூல் வரைக்கும் வச்சு பார்க்கும்போது இது வந்து நம்பர் ஒன் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நெகட்டிவ் வாங்கியிருந்தாலும் ஆக்சுவலி விஜய் வந்து ஓப்பனிங்கில் கலெக்டாக இருந்தால் சொல்லணும். அடுத்ததான் ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு சைட்லையும் பார்க்கும்போது 15 கோடி கிட்ட பீஸ்ட் படம் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து கர்நாடகா கேரளா இந்த ரெண்டு சைட்லையும் பார்க்கும்போது 10 கோடி கிட்ட பீஸ்ட் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இன்னும் சில கண்ட்ரிலாம் பேண்டமிக் இருக்கிறனால வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுக்காதனால இந்த வசூல் இருந்திருக்கு. ஓவரால் ஓவர்சீஸ்ல ஆக்சுவலி விஜய்க்கு ஃபேன் வட்டாரம் ஓவர்சீஸ்லாம் கூட ரொம்பவே பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம்லாம் புக் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடாக பீஸ்ட் படம் பார்க்கும்போது 70-90 க்ரோர் கிட்ட தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 90 க்ரோரை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தான். படம் 90 ரிவ்யூ வேற வாங்கியிருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது ரொம்பவே அடி வாங்கும். ஏன்னா கேஜிஎஃப் 2 படம் பார்த்தீங்கன்னா அது படம் நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கனால கண்டிப்பாக இந்த படத்துக்கான ஸ்கிரீன்ஸ் வந்து குறைஞ்சி கேஜிஎஃப்க்கு ஸ்கிரீன்ஸ் ஏறும். இந்த படம் 200 கோடி வரைக்கும் டச் பண்ண மாட்டதே டவுட் தான். சரி ஓகே, நீ எதுக்கு தமிழ்நாடு அப்படி போட்டு முதல்ல எதுக்கு பேசின கடைசியில் என்ன சொல்ல போறீ அப்படின்னு கேட்டீங்களே. ஆக்சுவலி பீஸ்ட் படம் கூட தாங்க ஆரம்பிச்ச நாள்லேருந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆகா ஓகோண்டு பில்டப் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் நம்பி எவ்வளோ கூவி இருந்தோம். ஸோ இது இப்போ படம் பார்த்துட்டு 120 படம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்துட்டு யார் என்ன பண்ணீங்க நெல்சனியும் விஜய் பேதாஸ் கேள்வி கேட்டீங்களா என்ன? அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எல்லாம் தமிழ்நாடு போட்டால் ஒரு 10 பேர் சேர்த்து வியூஸ் கொடுப்பீங்க. அவளை எக்ஸ்பிளேஷன் கொடுத்து காசு கொடுத்து ஏமாந்தவங்களே ஒன்றும் கேட்க மாட்டீங்க. தமா துண்டு நெட்டை செலவு பண்ணிட்டு என்ன ஏங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் 1000 இருந்தாலும் தமிழ் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். அதனால் உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்குன்னு சொல்லிட்டு நான் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.